ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோவில் ஆகுபெயர்களில் அளவை ஆகுபெயர்கள், அதாவது எண்ணளவை ஆகுபெயர், எடுத்தளவை ஆகுபெயர், முகத்தளவை ஆகுபெயர், நீட்டளவை ஆகுபெயர், இந்த நான்கு ஆகுபெயர்கள் பற்றி தான் சொல்ல போகிறேன். எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி தொடர்பான மற்ற வீடியோ உங்களுக்கு வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள பிளேலிஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகணும்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆகுபெயர்கள் வந்து மொத்தம் 16 பார்த்தோம். அதில் வந்து முதல் 6 ஆகுபெயர்கள் போன வீடியோவில் சொல்லிட்டேன். இப்போ வந்து அடுத்த 4 ஆகுபெயர்களான அளவை ஆகுபெயர்கள், அதாவது எண்ணளவை ஆகுபெயர், எடுத்தளவை, முகத்தளவை, நீட்டளவை, இந்த 4 அளவை ஆகுபெயர்கள் பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து எண்ணளவை ஆகுபெயர். எண்ணளவை ஆகுபெயர் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா 1, 2 அப்படின்ட்டு எண்ணிக்கையில் குறிப்பிட்டு இருந்துச்சுனாக்கா அதுதான் அது மாதிரி வந்துச்சு அப்படின்னாக்கா அதுக்கு பேர் வந்து எண்ணளவை ஆகுபெயர். இங்கே உதாரணமாக வந்து 4, 2 சொல்லு குருதி, இன்னொரு உதாரணம் வந்து 1 பெற்றால் ஒளிமயம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 4, 2ங்கிறது எதை குறிக்குதுன்னு பார்த்தோம்னாக்கா 4 அடியாரையும் திருக்குறளையும் குறிக்குது. 4, 2 சொல்லு குருதி அப்படின்ட்டு இந்த இடத்துல வந்து 4 அடியாரையும் திருக்குறளையும் குறிக்குது. இதுதான் வந்து எண்ணளவை ஆகுபெயர். இன்னொன்று பார்த்தோம்னாக்கா 1 பெற்றால் ஒளிமயம். எண்ணளவை ஆகுபெயருங்கிறது எண்ணிக்கையில் குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னாக்கா அது வந்து எண்ணளவை ஆகுபெயர். எதனால் அது ஆகுபெயர்னு வருது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா எண்ணிக்கைங்கிற இந்த இடத்துல வெறும் எண்ணிக்கையை மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அந்த எண்ணிக்கையை வந்து வேறு எதையாவது குறிக்கும், அதுதான் வந்து எண்ணளவை ஆகுபெயர். இந்த இடத்துல 4, 2ங்கிறது 4 அடியாரையும் திருக்குறளையும் குறித்து வந்திருக்கு. அடுத்து வந்து எடுத்தளவை ஆகுபெயர். எடுத்தளவை ஆகுபெயர் அதுக்கு உதாரணமாக 2 கிலோ கொடு, 3 கிலோ வாங்கி வா, கிலோ என்ன விலை, இந்த மாதிரி கிலோவில் சொன்னாங்க அப்படின்னாக்கா அது வந்து எடுத்தளவை. கிலோ என்பது இங்கே வந்து நிறுத்து கொடுக்கும் எடுத்தளவை குறிக்கிறதுனால வந்து இது வந்து எடுத்தளவை ஆகுபெயர். இந்த இடத்துல இப்போ போய் ஒரு ஜாமனா வாங்கும் போது நம்ம இந்த இது கிலோ என்ன விலை அப்படின்னு கேட்கும்போது அது வந்து ஆகுபெயராக ஆகுது. அதாவது அந்த பொருளோட பெயரை குறிப்பிடக்கூடாது, பொருளோட பெயரை குறிப்பிடாமல் இது வந்து கிலோ என்ன விலை அப்படின்னு கேட்கும்போது அந்த கிலோ அது வந்து அவங்க அந்த பொருளுக்கு ஆகி வரதுனால இது வந்து எடுத்தளவை ஆகுபெயர். எடுத்தளவையான கிலோ அந்த மாதிரி கிலோவில் குறிச்சிச்சு அப்படின்னாக்கா அது வந்து எடுத்தளவை ஆகுபெயர். இந்த இடத்துல வந்து கிலோ கணக்கில் கொடுக்கப்படுற பொருளுக்கு ஆகி வருது. அதுவே வந்து இந்த இடத்துல இன்னொன்று நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணுனாக்கா இப்போ வந்து இந்த இடத்துல மொட்டையாக கிலோ என்ன விலைன்னு தான் கேட்கணும். அதுவே ஆப்பிள் 1 கிலோ என்ன விலை அப்படின்னு கேட்கக்கூடாது. 1 கிலோ என்ன விலை, 2 கிலோ என்ன விலை அப்படிங்கும்போது அது வந்து அந்த பொருளுக்கு ஆகி வர்றதுனால அது வந்து ஆகுபெயர். டைரெக்டாக வந்து ஆப்பிள் வந்து 1 கிலோ என்ன விலை அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து ஆகுபெயராகவே இருக்காது. அடுத்து பார்த்தோம்னாக்கா முகத்தல் அளவை ஆகுபெயர். முகத்தல் அளவைனாக்கா முகந்து அளந்து கொடுக்கிற அளவான லிட்டரும் படியும் வந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து முகத்தல் அளவை ஆகுபெயர். உதாரணமாக 1/2 லிட்டர் வாங்கு, 5 லிட்டர் கொடு, 2 படி கொடு, இந்த மாதிரி முகந்து அளக்கும் அளவு கருவியோட பெயர் வந்துச்சு அப்படின்னாக்கா அது வந்து முகத்தல் அளவை ஆகுபெயர். 1/2 லிட்டர் வாங்கு அப்படிங்கும் போது அது எதை குறிக்குதுனாக்கா பாலையோ இல்லை தண்ணியையோ இல்லை எண்ணெயையோ இந்த மாதிரி வந்து இன்னொரு பொருளுக்கு ஆகி வரதுனால அது வந்து முகத்தல் அளவை ஆகுபெயர். இங்கேயும் அதே போல தான் டைரெக்டாக வந்து 1 லிட்டர் பால் எவ்வளோ அப்படின்னு கேட்கக்கூடாது. 1 லிட்டர் எவ்வளோ அப்படின்னு கேட்டோம்னா அதுதான் வந்து ஆகுபெயர். அதுவே பொருள் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிட்டோம்னா அது வந்து ஆகுபெயராகவே இருக்காது. அடுத்து பார்த்தோம்னா 4வது நீட்டளவை ஆகுபெயர். நீட்டி அளக்கும் பொருட்கள், அதாவது நீட்டி அளக்கிறதுனாக்கா இப்போ முழம், மீட்டர், இதெல்லாம் வந்து நீட்டி அளக்கக்கூடியது. பூவு, துணி, இதெல்லாம் வந்து தான் இந்த ஆகுபெயர்லாம் வரும். நீட்டளவை ஆகுபெயருக்கு உதாரணம் வந்து 5 மீட்டர் வெட்டினான், மீட்டர், முழம், இது மாதிரி வந்துச்சுனாக்கா அது வந்து நீட்டளவை ஆகுபெயர். 5 மீட்டர் வெட்டினான், 8 முழம் கொடு, இந்த மாதிரி மீட்டர் முழம் அப்படின்லாம் வந்துச்சுனாக்கா வந்து நீட்டளவை ஆகுபெயர். இங்கே வந்து எதை குறிக்கும்னாக்கா துணி, பூ, இந்த மாதிரி நீட்டி அளக்கக்கூடிய பொருளுக்கு ஆகி வர்றதான் வந்து நீட்டளவை ஆகுபெயர். நான் வந்து ஏற்கனவே சொன்னது மாதிரி தான் இங்கேயும் அதாவது 5 மீட்டர் கொடு அப்படின்ட்டு தான் நம்ம சொன்னால் தான் அது வந்து நீட்டளவை ஆகுபெயர். அதாவது அந்த இடத்துல அது வந்து துணியை குறிக்கும். அதுவே வந்து இந்த துணியை 5 மீட்டர் கொடுன்னு சொல்லிட்டோம்னா அது வந்து ஆகுபெயராகவே இருக்காது. இதான் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. இது வந்து பழைய புக்கில் இருந்த பாக்ஸு. 1 கொடு, 4 கிலோ தா, 2 லிட்டர் தேவை, 5 முழம் வேண்டும் என்பன ஆகுபெயர். அதுவே வந்து 1 மாம்பழம் கொடு, 2 கிலோ நெய் வேண்டும்,
அப்படின்னு பொருளை மென்ஷன் பண்ணிட்டால் வந்து அது வந்து ஆகு பெயராகவே இருக்காது. அதாவது பொருளை மென்ஷன் பண்ணக்கூடாது. ஒரு ஒன்று கொடு, நாலு கிலோத்தா, 2 லிட்டர் தேவை, இந்த மாதிரி 5 முழம் வேண்டும், இந்த மாதிரி பொருளை மென்ஷன் பண்ணாமல் வந்தால் தான் வந்து அது வந்து ஆகு பெயர். அதுவே பொருளை மென்ஷன் பண்ணிட்டோம், 1 மாம்பழம் கொடு, 2 கிலோ நெய் வேண்டும், இந்த மாதிரி பொருட்பெயரை வந்து மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ஆகு பெயரே கிடையாது. இது வந்து பழைய புக்கில் இருக்கிறது. அளவே ஆகு பெயர்கள் வந்து அவ்வளோதான். தேங்க்யூ.